Palkova, Palalva, Pal cake, Matilla Padina, milk varieties like a little item children. Badam, pista roll, badam roll, fancy bida, no sweet. There are no china cadilla pointing your Palkova getting in a good in Padina. Munuruba, Munutambura, Nanura, very careful. Namakadilla Picadet. Kalikilo, Aruba. Aruba. End of customer Namukta, Modella Namalode, Vadikala Rondangana, Modella Namakuru. இனிப்பு கையில கொடுத்துருவோம் ஆம்பி குடுக்குறதே குறஞ்சது பாத்தீங்கன்னா 20 கிராம் 25 கிராம் பொருவர்த்தங்களுக்கு அந்த கிலோ 70 ரூபாய் தான் அத நீங்க வெளியில வாங்க போனீங்கன்னா காலி கிலோவே 130 ரூபாய் 140 ரூபாய் இப்படி இருக்கும் காலி கிலோவே காலி கிலோ கேட்டாங்கன்னா காலி கிலோ இல்ல ஃப்ரெஷ்ஷா வேணும்னா ஃப்ரெஷ்ஷாவே போட்டு கூட கொடு இதெல்லாம் சேத்பட்டில இருக்கக்கூடிய கடைகள்ல சவுகர்பட்டில இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 750 ரூபாய் இருந்து 900 ரூபாய் வரைக்கும் விக்கிறாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் 320 ரூபாய் தான் வாங்கி சாப்பிட்டோம்னா ஒரு ரெண்டு இளநீர் சாப்பிட்டா எந்த அளவுக்கு நமக்கு எனர்ஜி கிடைக்குமோ எந்த அளவுக்கு வந்து சுவையூட்டுமோ அந்த அளவுக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா கிஸ்மிஸ் பழம் முந்திரி ஏலக்காய் அது இல்லாத வந்து பாத்தீங்கன்னா லவங்கம் இது எல்லாமே இதுல போட்டு வேணும்னு கேக்குறாங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா காசானா கூட பரவாயில்லன்னு தான் கஸ்டமர் சொன்னாங்க இல்ல வேண்டாம் சார் எனக்கு நீங்க உங்க சார்புல வேற எதனா ஆர்டர் இருந்தா சொல்லுங்க சரி இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு பால்கோவா தரமா ரொம்ப கம்மியான பிரைஸ்ல குடுக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம மூளை கடைக்கு தான் வந்திருக்கோம் மூளை கடையில எஸ் எஸ் பால்கோவா அப்படின்ட்டு ரொம்ப டேஸ்டியா தரமா தமிழ்நாட்டில் எங்கேயுமே கொடுக்க முடியாத அந்த ரேட்டுக்கு வந்து பிரதர் வந்து கொடுத்துட்டு இருக்காப்ல இந்த ஷாப் கரெக்டாக எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி அணி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் இந்த ஷாப் இருக்கு ஸோ இந்த ஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்வீட்ஸ் அண்ட் கார வகைகளும் பார்த்தீங்கன்னா பாதி விலைக்கு கொடுக்குறாங்க பாதி விலை மீன்ஸ் வந்து வெளியில் வாங்குற ரேட்டோட ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க ஸோ வாங்க உள்ளே போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பால்கோவா மில்க் கேக்கு மில்க் அல்வா இந்த ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க 60 ரூபாய்க்கு பால்கோவாவும் 70 ரூபாய்க்கு மில்க் கேக்கும் மில்க் அல்வா வெறும் 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஓகே இந்த ஷாப்போட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே வீடியோ கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாங்க உள்ளே போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரப்போகிற ஆயுத பூஜை தீபாவளிக்கெலாம் நீங்கள் ஸ்வீட்டோட கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எஸ்எஸ் பால்கோவா ஷாப்பில் கான்டாக்ட் பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் தண்டசோ சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் பிரதர் உங்கள் நேம் நம்ம ஷாப் நேம் சொல்லுங்கள் என்னுடைய பேர் வந்து சரவணன் கடவுளுடைய பேர் வந்து எஸ்எஸ் பால்கோவா நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பால்கோவா பால் அல்வா பால் கேக்கு இது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா மில்க் வெரைட்டிஸில் கிட்டத்தட்ட 27 ஐட்டம் வச்சுருக்கோம் 27 ஐட்டம் 27 ஐட்டம் வெரைட்டிஸா வெரைட்டிஸா 27 ஐட்டம் அதாவது வந்து பாதாம் பிஸ்தா ரோலு பாதாம் ரோலு ஃபேன்சி பீடா இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆமாம் ஃபேன்சி பீடான்னு ஒரு ஸ்வீட் இருக்கு ஆமாம் அது அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி ஐட்டம் இப்படி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 27 வகையான ஸ்வீட் இருக்குது அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா பால்கோவா பால் அல்வா பால் கேக்கு அந்த மாதிரி வெரைட்டிஸாக கிட்டத்தட்ட 30-35 ஐட்டம் கிட்ட ஸ்வீட் வச்சுருக்குறாங்க ஓகே நம்ம டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா பாதி விலையில் அப்படின்னு போட்டிருக்கீங்க ஆமாங்க ஆமாங்க என்ன மாதிரி ரேட்டில் கொடுக்குறீங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு சின்ன கடையில் போய் நீங்கள் ஒரு பால்கோவா கேட்டிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் 350 ரூபாய் 400 ரூபாய் வரைக்கும் இருக்கும் நம்ம கடையில் அப்படி கிடையாது காலு கிலோ 60 ரூபாய் ₹60 ப்ரோ வெளியில் 100 ரூபாய்க்குலாம் கொடுக்குறாங்க ஆமாம் அது அதுதான் சொல்ல வரேன் அதுதான் பாதி விலைக்கு உண்டான அதுதான் அதுதான் இந்த 60 ரூபாய்க்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட முதல்ல நம்மளுடைய வாடிக்கையாளர் வந்தாங்கன்னா முதல்ல நம்ம கொடுக்கறது இனிப்பு கையில் கொடுத்துருவோம் ஆமாம் அந்த பால்கோவா அவங்களுக்கு சாம்பிள் கொடுக்குறதே குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 20 கிராம் 25 கிராம்
ஒரு ஒருத்தங்களுக்கும் அதாவது நம்ம கடைக்கு அதுவும் குழந்தைங்களோட வந்துட்டாங்கன்னா கம்பல்சரி கொடுக்கணுன்றதுதான் நம்ம கடையுடைய திட்டங்கள். ஆமாம் ஆமாம். ஒரு கிலோ என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? 240 ரூபா. 240 ரூபா. வெளியிலலாம் 350, 400, 450. பெரிய பெரிய கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா 600 ரூபா வரைக்கும் கூட. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கோவா வந்து நம்பர் 1 குவாலிட்டி. ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டீங்கன்னா இதில் விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கடையில் எஸ்எஸ் பால்கோவாவில் நீங்கள் பால்கோவா ஒரு அரை கிலோ வாங்கிட்டு போயிட்டு 4 நாளைக்கு வீட்டில் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், சாதாரணமாக ஷெல்ஃபில் வச்சு நீங்கள் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் எப்படி வாங்கிட்டு போனீங்களோ அப்படியே இருக்கும் 4 நாள் வரைக்கும். ஆமாம், 4 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜெலாம் தேவையில்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணலாங்க. கண்டிப்பாக தமிழ்நாடு பூரா நீங்கள் எங்கே கேட்டாலும் எனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ண முடியும். என் கடையில் இருந்து நானே சப்ளை பண்ணி கொடுப்பேன். எந்த ஐட்டம் கேட்டாலும் சரி. ஓகே சூப்பர் ப்ரோ. சம யாருமே அது ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா. சரி, இப்ப பால்கோவா பாதி விலைக்கு குடுங்க. ஆமாங்க. அந்த மில்க் கேக்னு சொல்றாங்கல. ஆமாங்க. மில்க் கேக் அது நம்ம கடையில் வந்து பாத்தீங்கன்னா 280 ரூபாய். கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி கண்டெய்னர் போட்டு கண்டெய்னரில் கொடுக்குறது தான். ஆமாம், இதை அப்படியே கட் பண்ணி நம்ம கண்டெய்னர் போட்டு வச்சுருப்போம். இந்த மேலெல்லாம் டிஸ்பிளேலாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் மாதிரி போட்டு வச்சுருப்போம். கேட்டாங்க கேட்க காலி கிலோ கேட்டாங்கன்னா காலி கிலோ, இல்லை ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு கூட கொடுப்பேன். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. இது மில்க் கேக்கு. இது மில்க் கேக். கால் கிலோ 70 ரூபாய் தான். ஆமாம், ஒன்லி 280 தான். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா பால் அல்வா, மில்க் அல்வான்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்வா. ஆமாம், பால் அல்வா, மில்க் அல்வா. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய பெரிய கடைங்களெல்லாம் 900 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க கிலோ. ஒரு கிலோ 900 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் 320 ரூபாய். இதெல்லாம் சேத்பட்டில் இருக்கக்கூடிய கடைகளில், சவுக்கார்பேட்டையில் இருக்கக்கூடிய கடைகளெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 750 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. ஆனால் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கடையில் அதெல்லாம் வாங்கவே முடியாது. ஆமாம், ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 320 ரூபாய் தான். இதே ரேட்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதில் டெலிவரி சார்ஜ்னு எதுவுமே கிடையாது. கூட பார்த்தீங்கன்னா இந்த லட்டு ஒரு 25 கிலோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 25 கிலோ. ஆமாம் 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 ஆமாம். அவங்க விருப்பப்பட்ட மாதிரியே முந்திரி அக்ரூட் எல்லாமே போட்டு டபுள் சைஸ். ஆமாம், டபுள் சைஸ். ஆமாம் ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 70 லிருந்து 75 கிராம் வரைக்கும் இருக்கும். இது 35 லிருந்து 40 கிராம் வரைக்கும் இருக்கும். தாராளமாக தாராளமாக லட்டு மைசூர் பாக்கு கேக்கு இல்லை ஸ்வீட்ஸு இல்லை இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதாவது மிச்சரு காராப்பூஞ்சி இந்த கார வகைகளை சார்ந்ததும் சரி எது கேட்டாலும் தாராளமாக டோர் டெலிவரி கொடுக்கவே தயாராக இருக்கும். அதனுடைய டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ நம்மக்கிட்ட வர தரா ஒரு நாளைக்கு சாதாரணமாகவே நான் சில்லறையில் தான் வியாபாரம் பண்ணுறேன். காலி கிலோ 100 கிராம் கட்டால் கூட கொடுப்பேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒருத்தங்க வந்து காசு இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதுக்காக அவங்களையும் சும்மா அனுப்புறதில்லை. இந்த அங்கே கொஞ்சம் சாப்பிட்டு போங்க, அடுத்து வரையில் வாங்குங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கடையுடைய கஸ்டமர்கள்லாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி வச்சுக்கிறாங்க, பண்ணுறேன் செய்கிறாங்க. சூரியகலா. ஆமாம், ஆள் வச்சு பண்ணுறேங்க. ஆள் வச்சு பண்ணுறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வரும்? இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து 15 பீசஸ் இருக்கும். 15 பீசஸ் இருக்கும். ஆமாம், வெறும் 100 ரூபாய். வெறும் 100 ரூபாய் தான்.
15 பீசஸ் இருக்கும். நீங்க weight போட்டீங்கன்னு வெச்சீங்கனா கிட்டத்தட்ட 525 கிராம் இருக்கும். ஓ 1/2 கிலோக்கு மேல இருக்கும். 100 ரூபாய் தான். 100 ரூபாய் தான். இது எல்லாமே ஹோம்மேட் தான. ஆமா 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 ஆமா. ஓகே. ஆமா. இது என்ன பிரைஸ் வருது? இது வந்து பாத்தீங்கன்னா சூரியகலா. இதனுடைய பேர் வந்து சந்திரகலா சூரியகலான்னு சொல்வாங்க. இது சூரியகலா வகையை சார்ந்தது. ஓகே. இது பாத்தீங்கன்னா இது உள்ள என்ன வச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கோவா. ஆமா கோவாவை வந்து நெய்யில ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணி பக்குவமா உள்ள வச்சு ஃபோல் பண்ணிருப்பாங்க. உள்ள வச்சு பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா 800 ரூபாய், 750 ரூபாய், 900 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஆமா இது 400 கிராம்ஸ். ஆமா ஒன்லி 110 ரூபாய். வெறும் 110 ரூபாய் தான் தாராளமா. வாங்கிட்டு போற பொருள் எல்லாமே பால்கோவா பால் கேக்கு ஸ்வீட் எல்லாமே 4 நாள் தாராளமா வச்சு சாப்பிடலாம். ஆமா ஆமா ஆமா. அந்த பால்கோவெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கண்டெய்னர்ல பண்ணி கொடுப்பேன். கண்டெய்னர்ல தான் போட்டு கொடுப்போம். 1/2 கிலோ கண்டெய்னர், 1/2 கிலோ கண்டெய்னர் வச்சிருக்கிறோம். இந்த இதுதான் அது 1/2 கிலோ கண்டெய்னர். இது பாத்தீங்கன்னா இது 1/2 கிலோ கண்டெய்னர். இதுல வந்து நாங்க வந்து அதுல போட்டு இந்த மாதிரி இதை கவர் பண்ணி இந்த மாதிரி கொடுப்போம். ஆமா இது 1/2 கிலோ கண்டெய்னர். இது 1/2 கேஜி போடுறது. இதில் போட்டு பக்காவாக கொடுப்போம். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே மூடி வச்சுருங்க. 4 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஒன்றும் ஆகாது. இது பேர் வந்து ரசகுல்லாங்க. ஆமா ஆமா. மேல ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தேன், எடுத்துட்டேன். நீங்க இதை பார்க்கணுன்றதுக்காக எடுத்துட்டேன். தெளிவா தெரியும். ஆமா ஆமா. இதுக்கு ரசகுல்லாங்க. இது பேரு ட்ரை ஜாமுன். அதாவது வந்து இதுல 15 பீஸ் இருக்குங்க. 15 பீஸ். வெறும் 100 ரூபாங்க. 15 பீஸ் இருக்கும். இதுலயே சின்னதாகவும் வச்சிருக்கிறேன். 60 ரூபாய்க்கும். அதாவது எல்லாரும் வாங்கணும். உங்களால எப்படி இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுது அப்படின்னு கேக்குறாங்க. தரமான சுவையோட தரமா கொடுத்துட்டு விலையும் கம்மியா வாங்குறோம். அதுக்கு காரணம் மெயினான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பணியாட்கள் இல்ல. சம்பளம் கொடுக்கணும்ன்ற எனக்கு அந்த மாதிரி ஒரு வருத்தம் இல்ல. நானும் என் பையன் என்ன எங்க அண்ணன் பொண்ணு நாங்க எங்களுடைய 3 பேர் உழைப்பு தான். 3 பேர் உழைப்பு தான். வேற சம்பளம் கொடுக்கணும் செய்யணும் பதை பண்ணணும் இதை பண்ணணும் எதுவுமே கிடையாது. நான்லாம் காலையில் 10 மணிக்கு வந்தேன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கடையிலே தான் இருப்பேன். ஆறு மணிக்கு என்னை வந்து பையன் வந்து என்னை அனுப்பிச்சு விடுவார். அதுக்கப்புறமா அவர் நைட்டு 10 மணி வரைக்கும் இருந்து அவர் தான் கடையை முடிட்டு வருவார். எனக்கு இந்த சம்பள செலவு இல்லைன்றது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உடையவன் இல்லைன்னா ஒரு முழம் கம்மின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். விளையாட்கள் இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க, கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருப்பாங்க. இப்போ நம்ம போய் நான் இருக்கிறேன், என்னுடைய என் சொந்த புள்ள இருக்கிறான் அப்படின்னும் பொழுது சின்சியரான உழைப்பு எனக்கு மெயினாக தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் ஒரு ஒருத்தவங்களும் நம்ம கடையிலிருந்து வந்துட்டு வாங்குறாங்களோ வாங்கலையோ வாங்காமல் யாருமே போனது கிடையாது. போனதில்லை. எப்படி இருந்தாலும் அவங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோட போகணும். அதுதான் என்னுடைய முழு ஐடியா. முழு இதுவாக அதை தான் திருப்திகரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை, எந்த டவுட்டும். இதனால தான் எங்களால் கொடுக்க முடியுது. நல்ல சுவையான இனிப்பு வகையை நியாயமான விலையில் நான் கொடுக்குறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. இதை வந்து இதே இனிப்பை 250, 450, 500, 1000 விற்கிறாங்கன்னா அதிக லாபம் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு அதிக லாபம் தேவையில்லை. ஆமாம் ஆமாம். சொந்த உழைப்பு. எனக்கு நான் இது கடை திறந்து 3 மாசம் தான் ஆயிருக்கு. இந்த 3 மாசத்துல இந்த ஏரியாவில் உள்ள மக்கள்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆமா நல்லா. ஆமா ஒரு நாள் கடை திறக்கலை நான் கூடயும். ஒரு நாள் அதாவது வந்து ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஒரு நாள் லீவ் விட்டான். மறுநாள் காலேஜ் பிள்ளைங்கள இருந்து கஸ்டமர் வரீங்க சார் என்ன சார் நேற்று கடை திறக்கல அப்படின்னு நான்
முதலீடு வச்சு நான் யோசிக்கிறத விட என்னுடைய கஸ்டமருங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன சார் கடை திறக்கல, 9:30 கடை திறக்கிறது ஒரு 15 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் கடை கிட்ட தான் சார் இருக்கிறேன், இனிப்பு வாங்கலான்னு வந்தேன் சார், பால்கோவா வாங்கலான்னு, ஆமாம் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. ஆமாம் இருக்குது சார். இருக்குது கண்டிப்பாக சார். இந்த இப்போ கூட வந்து ஒரு கல்யாண ஆர்டர் தான். ஆமாங்க 40 கிலோ லட்டு கேட்டிருந்தாங்க. ஆமாம் 40 கிலோ லட்டு கேட்டிருந்தாங்க. அதே ரேட்டு தான், அதே ரேட்டு தான். நீ இதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா கிஸ்மிஸ் பழம், முந்திரி, ஏலக்காய், அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா லவங்கம், இது எல்லாமே இதில் போட்டு வேணும்னு கேட்குறாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா காசானா கூட பரவாயில்லன்னு தான் கஸ்டமர் சொன்னாங்க. இல்லை வேண்டாம் சார், எனக்கு நீங்கள் உங்கள் சார்பில் வேறு எதுனா ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள், அது போதும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம வந்து இப்போ நாம் இது வந்து பேக் பண்ணுறது செய்கிறது பண்ணுறது எக்ஸ்ட்ரா அதெல்லாம் நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோமே அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதுக்காக ஒரு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் கூட கேளுங்கன்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு இல்லை இல்லை சார், எனக்கு நீங்கள் எப்பயும் சாதாரணமாக நீங்கள் என்ன ரேட் கொடுக்குறீங்களோ அதே ரேட்டு கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் சார். கார வகை எல்லாமே 60 ரூபாங்க. ஆமாங்க, 100 கிராம் இப்போ சாதாரணமாக 100 கிராம் மற்ற கடைகளில் வாங்கினீங்கன்னா 100 கிராம் 40 ரூபா 45 ரூபா அப்படி பண்ணுவாங்க. நம்மளது அப்படி கிடையாதுங்க. இது பட்டர் முறுக்கு, இது மிச்சரு. ஆமாம் இது 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 மிச்சரு. இது பார்த்தீங்கன்னா பம்பாயில கடி. ஆமாம் எல்லாமே காலிகளோ 60 ரூபாங்க. ஆமாங்க, இது வந்து ஆமா ரிப்பன் சேவுன்னு சொல்லுவாங்க, ரிப்பன் பக்கோடா. ஆமா ரிப்பன் பக்கோடா அப்படி சொல்லுவாங்க. ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு பேர் இருக்கும், ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு மாதிரி கேட்பாங்க. மிச்சர் இருக்குது, காரா பூந்தி இருக்குது, வேற வகையில். ஆமாம் சார், இது பட்டர் முறுக்குன்னு வாங்க. ஆமாம் ஆமாம், அது காரா பூந்தி, இது காராச்சேவு. ஆமாம் இது வந்து ஓம் பொடி. ஆமாம் 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 ஆமாம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா தாங்க. இளநீர் பாயாசங்க. ஆமாம் நம்ம ஆமாம் நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் கூல்ட்ரிங்க்ஸ், பிஸ்தா கூல்ட்ரிங்க்ஸ், ரோஸ் மில்க்கு இதெல்லாம் இருக்குது. பட் இதில் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இளநீர் பாயாசம்னு சொல்லி நம்ம கடையில் இருக்குங்க. இதை பெரும்பாலும் எங்கேயும் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. நானும் இப்போ தான் பார்க்குறேன். ஆமாங்க, இது 30 ரூபா தாங்க ஒரு சில இடங்களில். ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இளநீருடைய ஒரு ஒரு 30 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டோம்னா ஒரு 2 இளநீர் சாப்பிட்டா எந்த அளவுக்கு நமக்கு எனர்ஜி கிடைக்குமோ, எந்த அளவுக்கு வந்து சுவையூட்டுமோ அந்த அளவுக்கு இருக்கும். இதை கண்டிப்பாக இதை வந்து எனக்கு கஸ்டமர் இருக்காங்க, இதுக்கு தனியாக ஒரு கஸ்டமர் இருக்காங்க. இளநீர் பாயசத்துக்குன்னா இளநீர் பாயசம் இல்லையா அப்படின்ற மாதிரி சாப்பாடு இல்லைன்னா எப்படி ஒரு வருத்தப்படுவோமோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்தோடனே ஆனால் இளநீர் பாயசம் இருக்கானே அப்படின்னு தான் முதல்ல கேட்குறாங்க. ஆமாம் அந்த மாதிரி அதனால வந்து இளநீர் பாயசம்ன்றது நம்ம கடையில் 30 ரூபாய்க்கு கிடைக்கிது. எல்லோரும் வாங்குங்க, எல்லோரும் சாப்பிடுங்க. இதனுடைய நன்மையே மற்ற ஹெல்த் அண்ட் ஃபுட்டு. ஆமாம் எக்ஸ்ட் வந்து வரப்பே பார்த்தேன், நெய்யெல்லாம் வச்சுருக்கீங்களா, என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க? அது காலிக்குள்ளே 250 கிராம்ஸ் இருக்காது நெய், எப்பயுமே பெரும்பாலும் அது கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, கொடு அளவு முழு அளவாக கொடுக்க மாட்டாங்க. இல்லை அவங்க கொடுக்குறதே ஒரு 10 மில்லி 15 மில்லி கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஆமாம் இது பார்த்தீங்கன்னா 1/2 லிட்ரு, இது 1/2 லிட்ரு, இது 1/4 லிட்ரு, அதாவது 250 கிராம்ஸ், 500 கிராம்ஸ். எவ்வளோ ரேட்டு? இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 130 ரூபீஸ். ஆமாம் 130 ரூபா. ஓகே 130 ரூபா. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். ஆமாம் குழந்தைங்களை கூட தாராளமாக நம்பி கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது 1/2 கேஜி பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஆமாம் அந்த 1/2 லிட்டராக வாங்குறதுனால ஒரு 10 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம், கம்மி பண்ணி கொடுக்குறோம், கம்மி பண்ணி கொடுக்குறோம். சென்னையை சார்ந்து இருந்ததுன்னா மினிமம் ஒரு 5 கேஜி போதும், 5 கிலோ. இப்போ பால்கோவா இருந்தாலும் சரி, மில்க் ஐட்டம் வேறு எந்த ஐட்டமாக இருந்தாலும் ஒரு 5 கிலோ ஆர்டர் கொடுத்தாலே நம்ம நல்லா சப்ளை பண்ண முடியும். கம்மி ரேட்டில் கொடுக்கறது மட்டுமே மேட்டர் இல்லை சார், அதை வந்து முறையாக தயார் பண்ணி, ஆமாம் தரமாக ரெடி பண்ணி, ஏன்னா ஒரு தரமான இனிப்பை கொடுத்துட்டு காசு வாங்குறது தான், அதுதான் பாதி விலையில் அர்த்தம். நீங்கள் பாதி விலைன்னு போட்டு ஏதோ ஒன்று கொடுக்குறதுன்றது விஷயம் கிடையாது. சாப்பிட்டுட்டு ஒன்றுக்கு ஒன்று பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மக்களுடைய மனநிலை வரணும்.
நான் மக்கள் மனநிலையை முழுமையாக திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்கேன்ற சந்தோஷம் எனக்கு இருக்குங்க. மூலக்கடையிலேருந்து வரும் பொழுது இடதுபுறம் வந்து சென்ட் ஆனிஸ் காலேஜ், லெஃப்ட் சைடு ஆமாம் சென்ட் ஆனிஸ் காலேஜ் இருக்குது. உமன்ஸு பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறது, வெறும் பொம்பளை பிள்ளைங்க மட்டும் ஆர்ட்ஸ் காலேஜ். நியர்பை ஆப்போசிட், ஆப்போசிட் சின்னதாக இருக்கும், எஸ்எஸ் பால்கோவா. ஆமாம், நீங்கள் வந்து நம்ம மூலக்கடையை தாண்டிட்டீங்கனாலே அங்கேருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். காலையில் 10 இரவு 10 ஆமாம் 10 to 10. அனைவரும் அனைத்து மக்களுக்கும் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு வியாபாரம் பண்ணி ஆரம்பித்து ஒரு 3 பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. அதே மாதிரி என் கடைக்கு தாராளமாக வாங்க, எல்லா மக்களும் வாங்க. ஏன்னா நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அப்படி சர்வீஸ் செஞ்சு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். 4 கிலோவில் இருந்து 100 கிலோ வரைக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். அனைத்து மக்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக தேவை. மாணவர்கள், மாணவிகள், அம்மாக்கள், அப்பாக்கள், அண்ணன்கள், தம்பிகள், தங்கைகள் அனைவருடைய ஆதரவும் தேவை. முக்கியமாக பெரியவங்களுடைய ஆதரவும் எனக்கு தேவை. நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து என் கடைக்கு வரணும். உங்களுக்கு தேவையானதை, உங்களுக்கு தேவையானபடி நான் சர்வீஸ் செஞ்சு தரேன்னு இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ லைக் அண்ட் ஷேர். இளநீர் பாயசம் குடிச்சு பார்க்க போகிறோம். உண்மையிலே இளநீர் பாயசம் அப்படிங்கிறது நான் வேறு விதமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இளநீர் நம்ம தனியாக குடித்தா அப்படி இருக்கும், அந்த ஃப்ளேவரும் பாயசத்தில், ஐயோ பாயசத்தில் போட்டிருப்பாங்கள்ல சேமியா மாதிரி, அதுமே உள்ளே இருக்குது. நல்லா தித்திப்பாக மீடியம் சுகரில் செம்மையாக குடிக்கிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு 10 bottles நான் போகிறப்போ வாங்கிட்டு போவோம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 30 ரூபா தான். ஓகே நண்பா, நம்ம வந்து எஸ்எஸ் பால்கோவா இந்த ஷாப்பில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அந்த டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா பாதி விலையில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காய்கிலோவே வந்து 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா, இந்த ப்ரைஸை தவிர 1 ரூபா கூட அதிகம் கிடையாது. 80 ரூபாய்க்கு மேலே இங்கே வந்து ஸ்வீட்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஸோ நெய் இருக்குது, கார வகைகள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி ஆர்டர் கூட பண்ணுறாங்க பாருங்கள். எனக்கு பிடிச்ச லட்டு 25 கிலோ, சும்மா இல்லை தூக்க கூட முடியலைங்க, 25 கிலோ லட்டு. ஸோ பார்ட்டி ஆர்டர் கூட இவங்க அழகாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு ஒரு ஸ்வீட்டாக கொண்டாடணும் அப்படின்னா நம்ம எஸ்எஸ் பால்கோவா ஷாப்பில். ஸோ கண்டிப்பாக இந்த ஷாப்போட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். இங்கே மெயினாக வந்து இது வந்து குவாலிட்டி. நம்ம வந்து வேறு ஷூட்டுக்கு போகிறப்ப இங்கே யதார்த்தமாக பார்த்த கடை தான் இந்த எஸ்எஸ் பால்கோவா. ஸோ இங்கே பிரதர்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி வீடியோ எடுக்க கேட்டு இப்போ நம்ம வந்து வீடியோ எடுத்து முடித்தாச்சு. ரீசன் என்னென்னா, இப்போ டேஸ்ட்டுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ பால்கோவா வாங்கிட்டு போனேன், செம டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மி ப்ரைஸில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அண்ட் காண்டாக்ட் நம்ம எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த மூலக்கடை நியர்பை இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மிஸ்டர் தண்டஸ்வர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.